வணக்கம். ஒரு நாள் புத்தரும் அவரோட சீடர்களும் பயணம் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. போகிற வழியில் ஒரு ஏரி இருந்தது. புத்தருக்கு தாகமாக இருந்ததுனால தன்னோட சீடர் ஒருத்தரை ஏரியிலேருந்து தண்ணீர் எடுத்துகிட்டு வர சொன்னார். அந்த நேரத்தில் ஒரு மாட்டு வண்டி அந்த ஏரியை கடந்து போனதுனால ஏரியில் இருந்த தண்ணீர் சேரும் சகதியுமாக ஆச்சு. இந்த தண்ணியை எப்படி குருவுக்கு கொடுக்க முடியும் அப்படின்னு யோசனை செஞ்சார் அந்த சீடர். அதுக்கப்புறம் புத்தர்கிட்ட வந்து தண்ணீர் ரொம்ப சேராக இருக்குது, அதை குடிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டாரு. ஒரு மணி நேரத்துக்கு அப்புறம் புத்தர் அதே சீடரை ஏரிக்கு போய் தண்ணி எடுத்துகிட்டு வர சொல்கிறாரு. சீடர் தண்ணி எடுக்கிறதுக்கு ஏரிக்கு வந்தார். மீண்டும் தண்ணீர் எடுக்காமலேயே திரும்ப வந்துட்டார். தண்ணீர் இன்னமும் சேராதான் இருக்குது அப்படின்னு அந்த சீடர் புத்தர்கிட்ட சொல்கிறாரு. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் புத்தர் மீண்டும் அந்த சீடரை ஏரிக்கு அனுப்பி வச்சார். இந்த தடவை தண்ணியில் இருந்த சேறு சகதியெல்லாம் அடியில் போயிடுச்சு, தண்ணீர் தெளிந்து சுத்தமாயிடுச்சு. ஒரு பானையில் தண்ணியை எடுத்துக்கிட்டு புத்தர்கிட்ட கொடுத்தார். சீடர் கொண்டு வந்த தண்ணியை பார்த்து புத்தர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, நீ என்ன செஞ்சு தண்ணியை தூய்மைப்படுத்தின? நீ எதுவுமே செய்யலை, அந்த தண்ணியை அப்படியே நீ விட்டுட்ட. சேரும் சகதியுமாக இருந்த அந்த தண்ணீர் தெளிந்த நீராக மாறிச்சு. உன்னோட மனசும் அது மாதிரி தான். அது துன்பத்தில் இருக்கும் போதும் கோபமாக இருக்கும் போதும் கொஞ்ச நேரத்துக்கு அதை அப்படியே விட்டுடு, மனம் தானாகவே அமைதி ஆகிடும். அதை அமைதிப்படுத்துறதுக்கு நீ எந்த முயற்சியுமே எடுக்க தேவையில்லை, அது தானாகவே அமைதி ஆகிடும் அப்படின்னு அந்த சீடர்கிட்ட புத்தர் சொல்கிறார். புத்தர் மன அமைதியை பற்றி எவ்வளோ அருமையாக சொல்லியிருக்காருல்ல. அவர் சொல்கிறது மிகவும் எளிமையான யோசனை, ஆனால் அதை செய்யறது பல பேருக்கு ரொம்ப கடினமாக இருக்கும். ஏன்னா மனம் கவலையில் இருக்கும்போது தான் எண்ணங்கள் அதிக அளவில் ஊடுருவோம். நாம் யோசிச்சுக்கிட்டே இருப்போம், மனம் அமைதி அடையிறதே இல்லை. எந்த வேலையும் செய்யாமல் நீ அமைதியாக இருக்கணும் அப்படின்னு ஒருத்தர்கிட்ட சொன்னால் அந்த நபருக்கு ஒரே போர் அடிக்குது, எதையோ இழந்தது போலவே அந்த நபருக்கு தோணுது. ஒருத்தன் சில மணி நேரங்கள் எதையும் செய்யாமல் சும்மா இருக்க பழகணும். அந்த பழக்கம் வந்துட்டா புத்தர் சொன்னது சுலபமான வழி அப்படின்றது நமக்கு புரியும். முன்னாடியெல்லாம் வாரம் ஒரு நாள் நான் சும்மா தான் இருப்பேன். காலையில் 9 மணிலிருந்து மாலை 6 மணி வரைக்கும் ஃபோன் யூஸ் பண்ண மாட்டேன், கம்ப்யூட்டர் யூஸ் பண்ண மாட்டேன், டிவி பார்க்க மாட்டேன், யார்கிட்டையும் பேசவும் மாட்டேன். அமைதியாக தனியாக உக்காந்துக்கிட்டு இருப்பேன். இப்பெல்லாம் நேரம் கிடைக்கிறது இல்லை, வாரத்துக்கு ஒரு சில மணி நேரங்கள் தான் அந்த மாதிரி சும்மா இருக்கிறேன். நீங்களும் சும்மா இருக்கிறதுக்கு கொஞ்சம் முயற்சி பண்ணி பாருங்களேன். சும்மாவே இருக்கக்கூடாது அப்படின்னு எல்லோரும் சொல்லுவாங்க, அது தவறான கருத்து. கொஞ்ச நேரமாவது சும்மா இருக்கணும், அதாவது ஃபோன் கம்ப்யூட்டர் டிவி எல்லாம் இல்லாமல் தனிமையில் சும்மா இருக்கணும். உங்களோட கருத்துக்களை நீங்கள் பதிவு பண்ணுங்கள். இதை கேட்ட அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.